Hi friends, now I'm Ramya. Welcome back to my channel, Ramya's Vlogs Melbourne. I am going to go to India. அம்மா வந்து கொல்லூல வைக்கிற அன்னபூர்ணி பொம்மை இது அத வந்து எனக்கு நான் கொல்லு ஸ்டார்ட் பண்றதுக்காக அம்மாட்ட இருந்து ஒரு பொம்மை எடுத்து வரணும்ங்கிறதுக்காக நான் இது ஒன்னு எடுத்து வந்தேன் ஆக்சுவலி எங்க அம்மாவோட கொல்லு வந்து என் சிஸ்டர் எங்க அக்கா தான் வந்து வெச்சிருக்கா இப்போ பட் நான் அவளுடைய இப்போ அம்மாவோட கொல்லுல இருந்து ஒரு பொம்மை வேணும் ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த பொம்மை எடுத்து வந்திருக்கேன் பட் இது வந்து எனக்கு கிச்சனோட இந்த கவுண்டர் டாப் பக்கத்துல வைக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ அதனாலதான் நான் இதை இங்க வச்சிருக்கேன் எனக்கு இது உள்ள வைக்கிறதுக்கு மனசு இல்ல சரி இதை இங்கே வச்சிடலாம் அப்படின்னு நான் இங்க வச்சிட்டேன் முன்னாடி வந்து இந்த பிளான்ட் மட்டும் தான் இங்க இருந்தது இந்த ஆர்டிபிஷியல் பிளான்ட் சரி அதோட இங்க அன்னபூர்ணி வச்சா இந்த கிச்சனுக்கு வந்து ஆப்டா இருக்கு அப்படின்னு நினைச்சேன் இது வந்து நான் கிரியில வாங்கிட்டு வந்த அன்னபூர்ணி சோ இதை இங்க மாட்டிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து இங்க ஒரு கிருஷ்ணர் மாட்டிருந்தேன் பட் அதை எடுத்துட்டு இங்கேயும் அன்னபூர்ணி மாட்டிட்டேன் ஏன்னா பக்கத்துல கிச்சன் இருக்கிறதுனால நம்ம கிச்சன்ல ஒரு அன்னபூர்ணி போட்டோ வைக்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை சோ அதனால நான் இந்த அன்னபூர்ணியும் இங்கே மாட்டிட்டேன் இந்த கேண்டில் ஹோல்டர் வந்து இது வந்து எனக்கு என் சிஸ்டர் கிஃப்டா கொடுத்தது சோ இது அவள்கிட்ட வந்து இது பிராஸ் கேண்டில் ஹோல்டர் தான் இது வந்து முன்னாடி ஹால்வே டேபிள்ல வைக்கணுங்கிறதுக்காக நான் அவ கொடுத்த உடனே வாங்கலா தான் வச்சிருந்தேன் பட் அப்ப என் பையன் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தான் ஆனாலும் நான் இதை சும்மா அப்படி ஹேங் பண்ணி பார்த்தேன் பார்த்தா அது அங்கேயே செட் ஆயிடுது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே விட்டுட்டேன் சோ இதுதான் என்னோட இப்போ நியூவா ரீசெண்டா சேஞ்ச் பண்ண கிச்சனோட செட்டப் சோ இங்க ரெண்டும் அன்னபூர்ணி வைக்கணுங்கிறது லைக் இந்த டேபிள்ல வந்து இந்த ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப்ல வந்து அன்னபூர்ணி வைக்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை சரி இந்தியா போகும்போது வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் பட் இது இப்படி அமைஞ்செடுத்து எங்க அம்மாவோட அன்னபூர்ணி இது நான் கிரியில வாங்கினது சோ இது அப்படியே அமைஞ்செடுத்து சோ அப்படியே நான் வந்து உங்களை என்னோட சுவாமி ரூம்க்கு கூட்டிட்டு போறேன் சுவாமி ரூம்லயும் நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒண்ணுனா காமிக்கிறேன் வாங்க அப்படியே போலாம் அந்த கிச்சன்ல வந்து அன்னபூர்ணி மாட்டிருக்கேன் இல்லையா கிரிலேன்னு வாங்கிட்டு வந்தது அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த கிருஷ்ணர் தான் மாட்டிருந்தேன் இது வந்து நான் இந்த வீடு வாங்கின உடனே எங்க அக்காட்ட சொல்லி கொஞ்சம் திங்ஸ் வந்து எனக்கு ஷிப்ட் பண்ண சொன்னேன் அதுல இதுவும் ஒண்ணு இது பிராஸ் இது உள்ள இருக்கிறது வந்து பிராஸ் இது வந்து கிருஷ்ணர் பொம்மை தான் நான் கிச்சன்ல ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன் ஏன்னா நம்ம ஏதாவது நைவேத்தியமோ ஏதோ பண்ணோம்னா சுவாமி ரூம்ல போய் நம்மளால நைவேத்தியம் பண்ணலனாலும் அப்படியே காமிச்சிடலாம் அப்படிங்கறதுக்காக சுவாமி ரூம்ல வந்து ஐ மீன் கிச்சன்ல வந்து கிருஷ்ணர் படம் வச்சிருந்தேன் இப்ப அன்னபூர்ணி வந்ததுனால இங்க கிருஷ்ணர் இங்க வச்சுட்டு நான் அன்னபூர்ணி வந்து கிச்சன்ல வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இதுதான் என்னோட ஹால்வே என்ட்ரன்ஸ் இது ஏற்கனவே நிறைய வீடியோல பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன் நான் நிறைய வீடியோல வந்து இன்ட்ரோ இங்கிருந்து தான் கொடுத்துருக்கேன் சோ இங்க ஒரு ஆர்டிபிஷியல் பிளான்ட் இது வந்து எங்க அக்கா வந்து எனக்கு கிரகப்பிரவேசம் போது கிஃப்ட் பண்ணதுதான் இது வந்து பியோர் வுட்ல உள்ள ஒரு பிள்ளையார் அண்ட் இந்த மகாபெரிவா வந்து நான் மெல்பர்ன்ல இருக்கிற கிரி ட்ரேடிங்ல வாங்கினேன் வாண்டர்னால இருக்கிற கிரி ட்ரேடிங்ல தான் இந்த மகாபெரிவா வாங்கினேன் இது வந்து எனக்கும் எங்க அம்மாவுக்கும் வந்து இந்த கிரி ட்ரேடிங் போனோடனே இது பார்த்த உடனே எங்களுக்கு வந்து அது ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி தோணிது அதனாலதான் நான் இந்த மகாபெரிவா வந்து ஆத்துக்கு எடுத்துன்னு வந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் நான் வந்து இந்த படத்தை காலையில ஆபீஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட நான் இந்த படத்தை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பேன் எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது சோ இதுதான் என்னோட இந்த என்ட்ரி என்னோட டோருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த செட்டப் நான் நிறைய வீடியோல வந்து முன்னாடி இருக்கிற வீடியோஸ்ல வந்து இந்த இடத்துல இருந்து தான் இன்ட்ரோஸ் கொடுத்துருக்கேன் சோ இங்க ஒரு ஆர்டிபிஷியல் பிளான்ட் வச்சிருக்கேன் இங்க அதுக்கப்புறம் இது வந்து என்னோட ஹால்வே டேபிள் இந்த ஹால்வே டேபிள் வந்து இங்கேயும் நான் நிறைய வீடியோஸோட இன்ட்ரோஸ் முன்னாடி கொடுத்துருக்கேன் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு டேபிள் தான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் இங்க ஒரே ஒரு பெரிய பிள்ளையா வைக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஐடியாவா இருந்தது பட் அது ஏதோ தெரியல இந்த கலருக்கு வந்து எனக்கு அந்த 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 கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பிள்ளையார் பொம்மை அமையவே இல்லை எனக்கு மெல்பர்ன்ல இந்தியாலேருந்து தூக்கின்னு வர்றது ரொம்ப கஷ்டம் நல்ல பெரிய ஒரு பிள்ளையார் வைக்கணும்னு தான் ஆசை பட் அது எனக்கு எங்கேயுமே இங்க மெல்பர்ன்ல கிடைக்கல லைக் அந்த இந்த கலர் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த பேக்ரவுண்ட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பிள்ளையார் பொம்மை கிடைக்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு நான் இப்ப வந்து பிராஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியால இருந்து வர்றது எங்க அக்கா எனக்கு கொடுக்கறது ஷிப்பிங் பண்றது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் இங்க அடுக்கி வச்சிருக்கேன் சோ இந்த ரெண்டு குத்து விளக்கு வந்து நான் ஏற்கனவே என்னோட பூஜா ரூம் டூர்ல சொல்லியிருக்கேன் நான் இங்க மெல்பர்ன்ல தான் வாங்கினேன்
எஸ்விகேங்கிற ஒரு கிராசரி ஸ்டோர் ஈஸ்டர்ன் சபப்ஸ்ல இருக்கு, சிவா விஷ்ணு டெம்பிளுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல அந்த அந்த ஷாப்ல வாங்கினதுதான் இந்த ரெண்டு குத்து விளக்கும். அண்ட் இந்த குருவாயூர் ஐ மீன் இந்த பெருமாள் வந்து எங்க அக்கா எனக்கு அனுப்பிச்சதுதான். அவ வந்து மதுரையில இருந்து எனக்கு தெரிஞ்ச ஆர்டர் பண்ணி அவளுக்கு ஒன்னு எனக்கு ஒன்னு வாங்கி அனுப்பிச்சா. அண்ட் இந்த சங்கு சக்கர விளக்கு வந்து ஐ திங்க் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இது அமேசான்ல இருந்து வாங்கினது, இந்தியா அமேசான்ல இருந்து வாங்கினது. இது வந்து ரீசெண்டா இப்ப நான் இந்தியா போயிருக்கும் போது அவ எனக்கு கிஃப்ட் பண்ண கிருஷ்ணர். இதுவுமே பிராஸ் தான், பட் இதோட வெயிட் வந்து நல்ல வெயிட்டு. இதுவே ஐ திங்க் ஒரு 3-3.5 கேஜிஸ் இருந்தது. நான் இது எல்லாத்தையுமே ஷிப்பிங்ல போட்டுதான் எடுத்துட்டு வந்தேன். இப்போ இந்த விளக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் கீழே தான் வச்சிருந்தேன், பட் ரொம்ப தெரியாததுனால நான் இது வந்து விஜயா ஸ்டோர்ல கிடைக்கிறது, சென்னை மயிலாப்பூர்ல இருக்கிற விஜயா ஸ்டோர்ல கிடைக்கிறது இந்த மாதிரி, இது என்ன சொல்லுவான்னு தெரியல, பீடம் மாதிரி. ஸோ அதுல வந்து இந்த விளக்கை வச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து நம்ம ஏத்துற டெய்லி ஏத்துற விளக்கே இதுல வச்சுப்பா. ஸோ நான் வந்து இந்த விளக்க ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒரு இதுல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க இருக்கிறதெல்லாம் நான் இப்ப இந்தியால இருந்து எடுத்துன்னு வந்தது மயில், இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து விளக்கு, மயில் விளக்கு, இது யானை விளக்கு, இதெல்லாம் நான் முன்னாடியே காமிச்சிருக்கேன். அண்ட் இந்த நட்ராஜரும் எனக்கு என் சிஸ்டர் கிஃப்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் இது வந்து நான் அந்த கற்பூரம் சாரி நம்ம தூபம் ஏத்துறதுக்காக, லைக் சாம்ராணியில தூப் ஸ்டிக்ஸ் ஏத்துறதுக்காக வாங்கினேன். இது வந்து நான் இப்போ ரீசெண்டா இந்தியா ட்ரிப் போயிருக்கும் போது நான் ஷிரடியில வாங்கின இதுதான் இந்த சாம்ராணி ஹோல்டருது. இது ரொம்பவே நல்லா இருக்கு. நான் இப்ப 2-3 தடவை ஏத்தி பார்த்துட்டேன். இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. அண்ட் குழந்தை எல்லாம் கை வைக்காம இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கு எனக்கு. அப்புறம் இந்த இது இந்த பொம்மை வந்து நான் பன்றிப்பூரிலேருந்து வாங்கினேன். இந்த பொம்மை வந்து நான் ரீசெண்டாக வந்து பன்றிப்பூர் போயிருந்தேன். அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது தான் இது. இந்த இந்த இது வந்து நான் கார்ல வைக்கிறதுக்காக தான் ஆக்சுவலி வாங்கினேன், பட் எங்கிட்ட வந்து அந்த டபுள் சைட் டேப் இல்லாததுனால நான் இங்கே வச்சிட்டேன். பட் இங்கே ரொம்ப அழகா இருக்குது. இந்த பன்றிப்பூரோட இந்த கிருஷ்ணரும் ருக்மிணியும் வந்து ரொம்ப அழகா இருந்தது, அதனால நான் இங்கேயே வச்சிருக்கேன். இது நைட்ல வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்கு, அதனால இது ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இங்கேயே வச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஹால்வே டேபிளோட செட்டப். இங்க ஒரு மிரர், அப்புறம் இங்க இருக்கிற இந்த டேபிள். சாரி, நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல மறந்து போயிட்டேன். இந்த முருகர், இந்த மலேசியா முருகர் வந்து நான் மலேசியா பட்டு கேவ்ஸ் போயிருக்கும் போது அங்கேருந்து எடுத்துன்னு வந்த முருகர். இந்த முருகர் வந்து எனக்கு பார்த்த உடனே இந்த கலர் அண்ட் இந்த முருகரோட அமைப்பு வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுது. இந்த நீங்க யாராவது மலேசியா போறேள் இல்லை இந்த மாதிரி பொம்மை வாங்குறேள் எங்க வாங்கணும் தெரியல அப்படின்னா, நான் அதோட கிளிப்பிங்ஸும் இந்த வீடியோல அட்டாச் பண்றேன். இந்த இந்த முருகரோட எங்க வாங்கினேங்கிற கடையோட கிளிப்பிங்ஸ் வந்து நான் இந்த வீடியோலயே அட்டாச் பண்றேன். அந்த கடையில இருக்கிற டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க கண்டிப்பா அங்க போய் செக் பண்ணி பாருங்க. இன்ஃபேக்ட் நான் வாக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் பண்றேன்னு உடனே அவன் சொன்னா, உங்க சேனல் பேர் சொல்ல சொல்லுங்க நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு. பட் அவர் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுப்பார்லாம் எனக்கு தெரியாது. பட் இது வந்து நான் வந்து 220 ரிங்கெட்ஸ்க்கு வாங்கினேன், மலேசியன் ரிங்கெட்ஸ் 220 ரிங்கெட்ஸ்க்கு நான் இந்த முருகர் வாங்கினேன். இது நல்ல ஒரு பெரிய முருகர், பெரிய சைஸ் முருகர் தான். இங்க பாருங்க இவ்வளோ சைஸ் முருகர். அண்ட் பாக்குறதுக்கே ரொம்ப திருத்தமா இருந்தது ஃபேஸ் எல்லாம். ஸோ அதனால எனக்கு பார்த்தோட பிடிச்சி வாங்கினது இது. ஸோ இதையும் நான் இந்த ஹால்வே டேபிள்லயே வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் இந்த டேபிள்ல வைக்கிறதுக்கு தான் இந்த முருகர் வாங்கினேன். ஸோ அவ்வளோதான் என்னோட ஹால்வே டேபிளோட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மலேசியா அல்ல பட்டு கேவ்ஸில் இருக்கிற முருகர் வாங்கின கடை இது தான். இந்த ஷாப்போட நம்பர் வந்து 3. அங்கே 3-4 ஷாப்போ தான் இருக்குது. பட் நான் போயிருந்த அன்னைக்கு மழை பெஞ்சிருந்தது, ஸோ என்னால் பார்க்க முடியல. பட் இந்த ஷாப் 3, இந்த இந்த கடைக்காரரோட பேர் வந்து முகன். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இது என்னோட மெயின் டோர். இங்கேயும் வந்து நான் ஒரு ஒரு பிள்ளையாரோட முகம் அண்ட் ஸ்வஸ்திக் வச்ச ஒரு இது மாட்டியிருக்கேன், ஒரு டெக்கார். இது ஐ திங்க் நான் வந்து ஒரு ரோட் சைட் ஷாப்ல தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன், பெங்களூர்ல. அதுக்கப்புறம் இது வந்து நான் அமேசான்ல ஆர்டர் பண்ணது. இந்த 3 ஸ்டிக்கர்ஸும் இதுல மிரர் இருக்கு. இது வந்து ஸ்டிக் பண்ணலாம் வால்ல, இதுல மாட்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இந்த மாதிரி அமேசான்ஸ்ல இப்ப எல்லாருக்குமே தெரியும் இது நிறைய கிடைக்கிறது, அமேசான், பிளிப்கார்ட், எனி ஆன்லைன் இதுல வந்து கிடைக்கிறது இது. பட் இது எனக்கு வந்து இந்த சுவாமி ரூம் வாசல்ல மாட்டுறதுக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது கோலம் டிசைன்ல இருக்கிறதுனால இந்த என்ட்ரன்ஸ்ல இப்படி மாட்டிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சு வாங்கினது. அண்ட் இந்த தோரணம் எல்லாமே நான் லாஸ்ட் டைம் இந்தியால இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது தான்.
ரெண்டு இந்த இந்த தோரணம் வந்து நான் சென்னையில வாங்கினேன். இந்த இந்த ரெண்டு பிங்க் தோரணமும் வந்து நான் பெங்களூர்ல வாங்கினேன். அண்ட் இது வந்து நான் பழைய ஆத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது. இது எங்க வாங்கினதுங்கிறது எனக்கு மறந்து போயிடுது. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ நியூ அடிஷன். இதுவும் வந்து இப்போ நான் இப்போ இந்தியா ட்ரிப் இருக்கும்போது எங்க அக்கா கொடுத்துருந்தான். அவகிட்ட வந்து ரெண்டு இருந்தது. பட் அவளுமே இந்த மாதிரி ஒரு வால்ல வந்து ஒரு சைடு மாட்டியிருந்தா. ஸோ அதுல இருந்து ஒன்னு வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி நானுமே ரெண்டா எடுத்துட்டு வந்ததுதான், ரெண்டு சைடு மாட்டிருக்கலாம். பட் ஆக்சுவலி நான் இதை இந்த சைடு மாட்டினா இப்போ பெட்டரா இருக்கும்னு தோன்றது. ஏன்னா நான் ஏன் நடந்து போகும்போது வந்து இடிச்சுட்டு மீன்ஸ் இது இருக்கிறது மறந்து போய் நாங்கள் சில டைம் இடிச்சுக்கிறோம். ஸோ அதனால அந்த சைடு மாட்டினா நாங்கள் அந்த சைடு யாரும் வெளியில் அப்படி போக மாட்டோங்கிறதுனால இதை நான் அந்த சைடு மாத்தி அங்கே போடலான் இருக்கேன். பட் இது இப்போ நான் ரீசெண்டாக தான் ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் இதை மாட்டினேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்துன்னு வந்தேன். இது இதோட கலரே பாருங்க, ஒரு மாதிரி ரஸ்டிக் கலராக இருக்கு. ஸோ இது வந்து அவாட்டில் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவளோட அந்த இன்னொரு பேர் வந்து அவள் மாட்டாமல் இருந்தா. ஸோ அதுலேருந்து எடுத்துன்னு வந்தது தான். ஸோ இதுதான் என்னோட சுவாமி ரூமோட பூஜா ரூமோட என்ட்ரன்ஸு. அண்ட் நீங்கள் ஏற்கனவே என்னோட பூஜா ரூம் டூரில் பார்த்துருப்பேன். இதுதான் என்னோட பூஜா ரூம். நான் இப்போ புதுசாக ஆட் பண்ணது என்னன்னா, இந்த பிள்ளையாரை வந்து நான் அந்த ஹால்வே டேபிளில் தான் வச்சுருந்தேன். பட் இப்போ முருகர் அடிஷ்னலாக வந்ததுனால இந்த பிள்ளையார் மட்டும் கொஞ்சம் ஆட்மேன் அவுட்டாக இருந்தார். ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே பிராஸ் ஐட்டம்ஸ் அண்ட் அந்த பிராஸ் கலரில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான். ஸோ இது மட்டும் கொஞ்சம் இந்த பிள்ளையார் பொம்மை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால நான் அவரை வந்து இந்த மாதிரி சென்டர் டேபிளில் வச்சு டெய்லி எங்களோட கார்டன்லேருந்து பூ உருளியில் போட்டு வைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு சின்ன கோலம் நான் டெய்லி போட்டு வைக்கிறேன். ஸோ இவரை வந்து இப்படி ஆற்று உள்ளே வந்த உடனே இப்படி பிள்ளையார் வச்சா நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால இந்த பிள்ளையார் வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட சுவாமி ஷெல்ஃப், இங்கே எல்லாருமே என்னோட பூஜா ரூம் டூரில் பார்த்துருப்பேன். இதில் வந்து நான் நிறைய அடிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரல. இப்போது ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் தான் நான் இப்போ இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தேன் சுவாமி ஐட்டம்ஸ். ஒன்று வந்து நான் கொல்லாப்பூர் மகாலட்சுமி போயிருக்கும் போது கொல்லாப்பூர்லேருந்து இந்த மகாலட்சுமி எடுத்து வாங்கிட்டு வந்தேன். இந்த மகாலட்சுமியும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி இதில் நிறைய பெரிய சைஸஸ்லாம் இருந்தது. பட் என்னால் கொண்டு வர முடியாது, ஏன்னா எனக்கு வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால நான் இந்த குட்டி மகாலட்சுமி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த யந்திரமும் நான் வந்து கொல்லாப்பூர் மகாலட்சுமியிலேருந்து தான் எடுத்துன்னு வந்தேன், வாங்கிட்டு வந்தேன். அஷ்டலக்ஷ்மி யந்திரம்னு போட்டிருக்கு. இதுவும் பாருங்க, இது நான் கொல்லாப்பூர் மகாலட்சுமி கோவிலில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பாலா திருப்புர சுந்தரி பொம்மையும் வந்து நான் கிரி ட்ரேடிங்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ ரீசெண்டாக சென்னையில் இருக்கிற கிரி ட்ரேடிங்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இதில் ஆக்சுவலி நிறைய சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்னால என்னால் கொண்டு வர முடியல. அப்புறம் இந்த சின்ன சைஸ் முருகரும் வந்து நான் மலேசியாவில் தான் வாங்கினேன், பட் 2 கேவ்ஸில். இது வந்து நான் சுவாமி ஷெல்ஃபில் வைக்கிறதுக்காக சின்ன சைஸாக இருக்கிற முருகராக பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இதுவும் அந்த இந்த முருகரும் அந்த முருகரும் ஒரே மாதிரி முருகர் தான். ஒன்லி திங்க் சைஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. பட் ஹால்வே டேபிளில் வைக்கிறதுக்கு எனக்கு பெரிய முருகரும் இந்த சுவாமி ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சைஸ் முருகரும் வேணுமா இருந்தது. ஸோ அதனால தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். மற்றதெல்லாம் என்னோட நீங்க பூஜா ரூம் டூர்ல பாத்திருப்பேன். எக்ஸாக்டா இதே செட்டப்ல தான் அன்னைக்கு வச்சிருந்தான். ஸோ எல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்கு. நான் இதுல எதுவுமே அடிஷன்ஸ் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. இந்த சைடு வந்து எல்லாம் நான் எக்ஸ்ட்ராவா என்ன வாங்கியிருக்கேன்னா, இந்த மகாபெரிவா வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த மகாபெரிவாவும் நான் கிரியில இருந்தா வாங்கிட்டு வந்தேன். நான் ஆக்சுவலி இன்னும் பெரிய சைஸ் மகாபெரிவா தான் தேடினேன், பட் எனக்கு கிடைக்கல. நான் நிறைய கிரிலாம் தேடல. மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல இருக்கிற கிரி ட்ரேடிங்ல மட்டும் தான் தேடினேன். அங்க வந்து நிக்கிற மாதிரி மகாபெரிவாவும் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி மகாபெரிவாவோட இந்த படம் தான் இருந்தது. பட் எனக்கு இந்த மகாபெரிவா வந்து ரொம்ப பிடிச்சதுனால நான் இதை எடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன். அவர் வந்து ஒரு சின்ன ஒரு பீடம் மாதிரி ஒரு பலகா மாதிரி வச்சு அதை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் கொல்லாப்பூர் மகாலட்சுமி கோயில் வாசல்ல தான் வாங்கினேன். இல்ல ஐ திங்க் நான் பன்றிபூர் இல்லை இல்லை கொல்லாப்பூர் மகாலட்சுமி கோயில் வாசல்லையோ இல்லை ஷிரிடிலேயோ தான் வாங்கினேன். எனக்கு எங்கே வாங்கினேங்கிறது ஞாபகம் இல்லை. பட் ஒன் ஆர் தி அதர் இந்த பிராஸ் வந்து நான் அங்கேருந்து தான் வாங்கினேன். அப்புறம் இந்த சின்ன ரெண்டு கிண்ணமும் வந்து குங்குமம் அந்த மாதிரி ஏதாவது கரைச்சி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ஸோ அதையும் இங்கே ரெண்டு பக்கத்தில் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த தூபம் ஏற்றுற இந்த ஸ்டாண்ட் வந்து இந்த பாருவோம், இது வந்து ரொம்ப சீக்கிரம் டார்க் ஆகுதுங்கிறதுக்காக ஒரு டிப்பு. நான் உள்ளே வந்து ஒரு அகல் வச்சு வைக்கிறேன் டெய்லி. ஸோ இதை ஏற்றினா அந்த புகை வந்து குழந்தையெல்லாம் தொடாமல் இருக்கணுங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். இதுவுமே என் சிஸ்டர் கொடுத்தது தான். இதுவும் பிராஸ் தான், ஆனால் இது ரொம்ப வெயிட்டு. இதை வந்து எனக்கு கேபினில் கூட இடம் இல்லை. பட் நான் இதை ஹேண்ட்பேக்கில் வச்சு தான் கடைசியாக எடுத்துன்னு வந்தேன். ஏன்னா என்கிட்ட வெயிட் சுத்தமாக இல்லை.
பட் இதை எடுத்துட்டே வந்தே ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து இதை ஹேண்ட்பேக்ல வச்சுதான் எடுத்துட்டு வந்தேன். இது இது ஐ திங்க் இதுவே வந்து ஒரு ஒன்னு ஒன்னே கால் கிலோ இருந்திருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் என்னோட சுவாமிக்கின்னு வாழ்ந்து வந்த சுவாமிக்கு வாழ்ந்து வந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான் இந்தியாவிலேருந்து. இன்னும் ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன், இந்த ராம் தர்பார் வந்து இதுவும் வந்து நான் இந்தியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுவும் என் சிஸ்டர் வந்து என்னோட வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்குன்னு கொடுத்தது தான் இது. இது பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர், இது வந்து ஜெர்மன் சில்வர் பலகா, இது அதில் வச்ச இந்த ராம் தர்பார் செட்டு தான் இது. இது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கே. இது இது பியோர் சில்வர்ல உள்ள சிலை இது. இது அதனால எனக்கு அங்க சுவாமி ஷெல்ஃப்ல வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால நான் இந்த கார்னர் ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன். எனக்கு இங்க ஒரு கார்னர் ஷெல்ஃப் இருக்கு. ஸோ அதுல வந்து நான் இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து எடுத்துன்னு வர ஒரு சில ஐட்டம்ஸ், பிராஸ் அந்த மாதிரிலாம் வைக்கணுங்கிறது தான் என்னோட பிளானா இருக்கு. பட் ஃபியூச்சர்ல நான் கொஞ்சம் பிராஸ் ஐட்டம்ஸ் நிறைய வாங்கினேன்னா இதுல வந்து வைக்கலாங்கிறது தான் என்னோட ஐடியா. இந்த பண்டரிபூர்லேருந்து வாழ்ந்து வந்தது தான் இந்த விட்டலு ருக்மிணியும். இந்த பொம்மையும் நான் வந்து பண்டரிபூர்ல தான் வாங்கினேன். நான் அந்த சின்னது காமிச்சேன் இல்லையா ஏற்கனவே என்னோட ஹால்வே டேபிள்ல, அதோட பெரிய வெர்ஷன் தான். ஸோ நான் கொலு வச்சேன்னா இது எல்லாத்தையும் நான் கொலுவில் வைக்கலான்னு. நான் நிறைய பொம்மை வாங்கிட்டு வரல கொலுக்கு, பட் இன்கேஸ் இங்கே இருக்கிற கிரிலேயே கிடைச்சதுன்னா நான் அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கேன். பட் பார்ப்போம், இன்னும் டைம் இருக்கு கொலுக்கு, மேபி ஒரு 7-8 months இருக்கு. ஸோ அதுக்குள்ள பிளான் பண்ணலான் இருக்கேன். பட் இங்க இருக்கிற என்கிட்ட நிறைய பொம்மையை வச்சு நான் இந்த வருஷம் சின்னதா கொலுவை ஸ்டார்ட் பண்ணேன்னா மேபி அடுத்தடுத்த வருஷம் அது எப்படியாவது சேர்ந்துரும் பொம்மை. நம்மள்ட்ட ஒன்று ஒரு 4 பொம்மை இருந்தாலே நம்ம வந்து கொலு ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்புறம் போக போக நம்மளுக்கு அது சேர்ந்துட்டே போயிடும். அதனால இந்த இங்க இருக்கிற பொம்மையெல்லாம் வச்சு நான் வந்து இந்த வருஷம் கொலுவில் வைக்கலான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட சுவாமி ஐட்டம்ஸ்க்கான ஷாப்பிங் இந்த தடவை இந்தியாவிலேருந்து. ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுதான் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என் வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.